இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை நெரிஞ்சில். நெரிஞ்சில், ஆமா. இந்த நெரிஞ்சில் மூலிகையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மூன்று வகையான இந்த நெரிஞ்சில் மூன்று வகையாக இருக்கும். சிறு நெரிஞ்சில், பெருநெரிஞ்சில் என்று சொல்லக்கூடிய யானை நெரிஞ்சில், செப்பு நெரிஞ்சில் என்று சொல்லக்கூடிய மூன்று வகையான நெரிஞ்சில்கள் உள்ளன. இது பாத்தீங்கன்னாக்கா தரையோடு படர்ந்து வளரக்கூடிய ஒரு மூலிகை. இந்த தாவரத்துல வந்து மஞ்சள் கலர்ல பூ பூக்கக்கூடிய ஒரு தாவரம், மிக அழகாக இருக்கும் பாக்குறதுக்கு. கண்ணை கவரும் வண்ணமாக இருக்கும், ஆனா தொட்டோம்னா அதுல முள் இருக்கும், நெரிஞ்சில் முள். நடந்து போற இடத்துல எல்லாம் இது இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நல்ல மூலிகை. அந்த மஞ்சள் கலர்ல உள்ள அந்த பூக்கள் பாத்தீங்கன்னாக்கா சூரிய திசையை நோக்கி மாறக்கூடிய தன்மை அந்த மஞ்சள் பூவுக்கு இருக்கு. இப்போ இந்த சிறு நெரிஞ்சில் அப்படின்னு சொன்னோடனேயே சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது மிகவும் குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாக விளங்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேலும் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உடல்ல, அதாவது நமக்கு ஆண்களுக்கு குறிப்பாக சிறுநீர் பிரச்சனைகள், தாது இழப்பு போன்ற நோய் உள்ளவர்கள், சில பேருக்கு இந்த தாது எல்லாம் வந்து, அதாவது இந்த விந்து நஷ்டமாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தாது பொருள்கள் அந்த உடல்ல அழுகிய நிலைக்கு போய் அதில் இரத்த கசிவு வரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான பாதிப்பு உடையவர்களுக்கு கூட இந்த சிறு நெரிஞ்சிலை, அதாவது இந்த சமூலமாக எடுத்து நீரில் இட்டு அதை நன்றாக 2 டம்ளர் நீர் வைத்து அதை நன்றாக 1/2 டம்ளர் அளவிற்கு சுண்டும் அளவிற்கு காய்ச்சி காலை மாலை இரவு 3 வேளையுமே ஒரு 50 மில்லி வரை குடித்து வருவதன் மூலமாக அது போன்ற நோய்கள் எல்லாம் அவர்களுக்கு குறைந்துவிடும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இப்போ இந்த சமூலம் இருக்கு இல்லைங்களா, இந்த நெரிஞ்சிலுடைய சமூலத்தை நீரில் இட்டு ஊற வைத்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு இந்த சமூலத்தை பச்சை தண்ணிலே, அதாவது சாதாரண நீரில் இட்டு ஊற வைத்து ஒரு 5-6 மணி நேரங்களுக்கு பிறகு இந்த பட்டு நூல் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த பட்டுல எடுத்த நூல், பட்டு துணி கரை படிந்திருந்தாலோ அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க 6 மணி நேரம் அந்த நெரிஞ்சில் சமூலம் ஊறிய நீரில் அந்த பட்டு நூலையும் பட்டு துணிகளையும் அதை ஊற வைப்பதன் மூலமாக, குறைந்தது ஒரு 2 அல்லது 3 மணி நேரங்களுக்கு ஊற வைப்பதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய கரைகள், அதில் வந்திருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நீங்கப்பட்டுடும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறு நெரிஞ்சிலுடைய சமூலம் வேர் பகுதி, அந்த அதில் வரக்கூடிய அந்த முள், அந்த காய் என்று சொல்வார்கள், அது, இந்த இலை, இவை அனைத்துமே மருத்துவ குணம் உள்ளதாக இருக்கின்றது. இதில் உள்ள மூன்று வகையான நெரிஞ்சிலுமே நமக்கு நல்ல நோய்களை போக்கக்கூடிய தன்மையுடைய மூலிகை தான். இப்போ அந்த பெருநெரிஞ்சில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கு. அந்த சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் இது வந்து அவர்களுடைய சர்க்கரை நோயை குணப்படுத்தி அந்த சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கோம், சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கோம். இருதய நோய் உள்ளவர்களுக்கு, அதாவது இருதய பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு இதை அருகம்புல்லுடன் கலந்து சாராகவோ அல்லது அதை பொடி செய்து, அதாவது நிழலில் உலர்த்தி அருகம்புல் பொடியவும் இந்த யானை நெரிஞ்சிலுடைய அதையும் சமூலமாக எடுத்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்து கொண்டு காலை மாலை 2 வேளையும் தேனில் குழைத்து அல்லது மிளகு, சீரகம், ஓமம், பெருங்காயம் இவை அனைத்தையும் இட்டு கஷாயமாக காய்ச்சி குடிப்பதன் மூலமாக ஒரு 30 மில்லி முதல் 50 மில்லி வரைக்கும் கூட குடிக்கலாம், தவறு கிடையாது. இது ஒரு கசப்போ வேறு புளிப்போ அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்ல ஒரு சுவையுள்ள மூலிகை இது. அருகம்புல் சேரும்போது மேலும் நமக்கு சுவை கூட்டியே கிடைக்கும். இந்த சமூலத்தை நாம் அதுபோல சாராக பயன்படுத்தி குடிக்கும் பொழுது நமக்கு காலை மாலை 2 வேளையும் ஒரு 30 முதல் 50 மில்லி வரை 1 மண்டலங்கள் சாப்பிட்டு வருவதன் மூலமாக நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நீரிழிவு நோய்கள், இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், அந்த சிறுநீர் தாரையில் உள்ள அடைப்பு, சதை அடைப்பு, கல் அடைப்பு போன்ற நோய்கள்லாம் குணமாகும். உடலுக்கு நல்ல வலிமையை தரக்கூடியது. தாது உப்புக்களை உடலில் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதால தாது நஷ்டம் ஏற்பட்டவர்கள் கண்டிப்பாக இதை சாப்பிடுவதன் மூலமாக அவர்களுடைய உடல் நல்ல ஆரோக்கியம் பெறும். இப்போ நம்ம இந்த சிறு நெரிஞ்சில் இலை நம்ம சமூலத்தை பயன்படுத்தி ஆட்டுப்பாலுடன் சேர்த்து அரைத்து சாப்பிட்டு என்ன நோய் குணமாகும் என்பதை பற்றி பார்க்கலாம். சரிங்க. இதை பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சின்ன சின்ன முள்கள்லாம் இருக்கும், பார்த்து இதை நம்ம கையாளணும். இதை சிறு துண்டுகளாக நறுக்கி நம்ம போட்டுக்கணும்.
இது வந்து தரையோடு படர்ந்து வளரக்கூடிய தாவரம்ங்கிறதால மண்ணு நிறைய பேர் கால் போட்டிருக்கோம். இதில் நிறைய அந்த வயல்கள்லாம் இருக்கிறதால இதில் நிறைய பூச்சிகள்லாம் கூட இருக்கும். இந்த சின்ன செடியாக இருக்கிறதால இதுக்குள்ளார விஷத்தன்மை உள்ள பூச்சிகள் நிறைய இருக்கும். அதனால் இதை எடுத்துக்கிட்டு வந்து கழுவி அந்த நீங்கள் கழுவும்போது கூட ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இதை பயன்படுத்தணும். ஏன்னா அந்த சிறு சிறு பூச்சிகள்லாம் கடிச்சதுன்னா அதனால் நமக்கு ஒரு தொந்தரவு வந்துடும். ரொம்ப கவனமாக கையாளணும். காம்பு தண்டு எல்லாமே, ஆமா, இதுல எல்லாமே நமக்கு வேர் முதல் அந்த காய் வரை பூ முதல் எல்லாமே நமக்கு மருத்துவ குணம் உள்ளதால இதை நம்ம சமூலமாக அரைத்து பயன்படுத்தலாம். இதை வந்து இந்த மாதிரி கத்திரிக்கோளால கட் பண்றதுதான் உங்களுக்கு சௌரியமா இருக்கும். கத்தியாலெல்லாம் வெட்ட முடியாது, ஏன்னா சின்ன சின்ன முள்ள இருக்கிறதுனால நம்ம கையாலையும் அது போட முடியாது. நல்ல கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சில எடுத்துடணும். இப்பொழுது இந்த சிறு நெரிஞ்சிலை சமூலமாக அரைத்து சார் எடுத்துள்ளோம். இந்த சாருடன் ஆட்டுப்பால் கலந்து காலை மாலை இரண்டு வேளையும் 30 முதல் 50 மில்லிகிராம் வரை நாம் குடித்து வருவதன் மூலமாக நமக்கு ஏற்பட்ட ஆண்மை குறைபாடு, அந்த தாது குறைபாடுகள் மற்றும் சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள், சிறுநீர் கல் அடைப்பு போன்ற நோய்கள்லாம் குணமாகும். இப்போ வெள்ளாட்டு பால் இதனுடைய, ஆமாம், வெள்ளாட்டு பால் வந்து நமக்கு இப்போ இது வந்து ஒரு 50 மில்லி இருக்குன்னா அதுக்கு சம இடையில இது என்ன வெள்ளாட்டு பால் கலந்துக்கிறோம். எதனால சாதா பாலோ இல்லை தேங்காய் பாலோ இல்லாமல் வெள்ளாட்டு பால் எதனால இதுக்கு ஆட் பண்ணுறோம்? அதாவது வெள்ளாட்டு பாலுக்குன்னு ஒரு மருத்துவ குணம் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை போக்கக்கூடிய தன்மை அந்த வெள்ளாட்டு பாலுக்கு இருக்கு. உடல் உஷ்ணத்தை போக்கக்கூடிய தன்மையும் அந்த வெள்ளாட்டு பாலுக்கு இருக்கிறதால அந்த வெள்ளாட்டு பாலை கலந்து சாப்பிடும்போது இன்னும் மருத்துவ குணம் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இது கண்டிப்பா வெள்ளாட்டு பால் கூட தான் ஆட் பண்ணி சாப்பிடணுமா இல்ல வேற? இல்ல, பெரும்பாலும் நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வெள்ளாட்டு பால் கிடைக்கிறது அரிதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல தேங்காய் பாலுடனோ அல்லது பசும்பாலுடனோ கலந்து சாப்பிடலாம். அருகம்புல்லோடு அருகம்புல் சமூலமாக எடுத்து அதை அரைத்து வடிகட்டி அந்த அருகம்புல் சாருடன் இந்த நெரிஞ்சில் சாரும் கலந்து பனங்கருப்பட்டி, சுக்கு, ஏலக்காய் ஒரு ஒரு சிட்டிகை போட்டு அப்படி சாப்பிடுவதன் மூலமாக அந்த சிறுநீர் கல் அடைப்புகள்லாம் குணமாயிடும். நெரிஞ்சில் ஆட்டுப்பால் பானம் தயாரிக்கும் முறை. மிக்சியில் நெரிஞ்சல் செடியின் இலை தண்டு பகுதிகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அரைத்து கொள்ளவும். பின்பு அதனை நன்கு வடிகட்டி அதனுடன் வெள்ளாட்டு பாலை கலந்தால் நெரிஞ்சல் ஆட்டுப்பால் பானம் தயார்.
சிறு நெரிஞ்சல் பத்தி நிறைய மருத்துவ குணங்கள் சொன்னீங்க ஐயா. இன்ஃபேக்ட் பார்க்கும்போதே வந்து நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு, லைட் கிரீன்ல பிஸ்தாலாம் போட்டு செஞ்ச மாதிரி ஒரு மில்க் ஷேக் ஃபீல்ல இருக்கு. பார்க்கும் போதே நமக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் எங்களுக்காக சொன்னீங்க. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பட்டு துணையில இருக்கக்கூடிய கரையை வந்து நீக்கும் அப்படின்றதையும் எங்களுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா ஆடட் இன்ஃபர்மேஷனா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா.